மாண்புமிகு பேரவைத்தலைவர்களே, நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் எதிர்கட்சியில் இருப்பவர்கள்லாம் சிபிஐ என்கொயரி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு கருத்தை இங்கே சொன்னார்கள். சிபிஐ என்கொயரி மட்டுமல்ல, வெளியில் போய் பேட்டி கொடுக்கிற பொழுது கூட ஜனநாயக கடமை ஆற்றுவதற்கு எங்களுக்கு வாய்ப்பே இல்லை என்று தொலைபேசியிலும் பேசுகிறார்கள், உண்ணாவிரத்திலும் அதான் நேற்று பேசியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒரு முறைக்கு இரண்டு முறை வெளியே நீங்கள் நடவடிக்கை எடுத்து கூட உள்ளே வந்து ஜனநாயக கடமை ஆற்றுங்கள் என்று தான் தொடர்ந்து அவர்கள் வலியுறுத்தி உள்ளே வர சொல்கிறாங்க. ஜனநாயக கடமை ஆற்ற முடியாதான் வெளியே போய் உண்ணாவிரதன்ற பேரில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் இன்னொரு நிகழ்ச்சியும் இங்கே நான் நினைவிட்டு விரும்புகிறேன். நான் எதிர்கட்சியாக இருக்கிற பொழுது காவல்துறை மாநிலத்தில் நம்முடைய முதலமைச்சர் என்னை பேசுவதற்கு அனுமதித்தார்கள். 2015 செப்டம்பர் மாதம் 22 இதே மாமன்றத்தில் நான் பேசினேன். என்ன பேசினேன் என்று சொன்னால், திருச்செங்கோடில் விஷ்ணு பிரியா என்கிற ஒரு டிஎஸ்பி அவர்கள் இறந்திருக்கிறார்கள், அது தற்கொலையா அல்லது கொலையா என்கிற ஒரு சந்தேகம் இருக்கிறது. எனவே அன்றைக்கு ஓய்வு பெற்றிருக்கிற டிஜிபியாக இருந்த திலகவிதி அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருந்தார்கள், இது காவல்துறை சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது, அதனால் இதை சிபிஐ என்கொயரிக்கு விடலாம் என்று அந்த அம்மையார் சொல்லியிருந்தார்கள். அதை நான் இங்கே சட்டமன்றத்தில் எதிர்கட்சியில் இருக்கிற பொழுது அந்த பத்திரிகை செய்தியில் எடுத்து ஓய்வு பெற்ற டிஜிபி சொல்லுகிறார் இது காவல்துறை சம்பந்தப்பட்டது, ஒரு பெண் சம்பந்தப்பட்டது, அதனால் சிபிஐ என்கொயரி விடுங்க என்று சொல்லுகிறார் ஒரு கருத்தை என்று சொன்ன உடனேயே அன்றைக்கிருந்த முதலமைச்சர் அம்மையார் அவர்கள் இதே சட்டமன்றத்தில் எனக்கு பதில் சொல்வதாக என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், சிபிஐ விசாரணை மட்டும் நேர்மையான அளவில் சிபிஐ விசாரணை மட்டும் நேர்மையான விசாரணை என்று கருதுவதற்கு சரியானது அல்ல. அகில இந்திய அளவிலே பரபரப்பாக உள்ள பல முக்கிய வழக்குகளில் சிபிஐ முன்னாள் இயக்குநர் மீதே குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கிறது, உச்ச நீதிமன்ற விசாரணையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நான் நினைவூட்டுகிறேன் என்று என்னுடைய அந்த கேள்விக்கு மாண்பு முதலமைச்சர் இப்போது ஜெயலலிதா அவர்கள் பதில் சொன்னார். அதோடு மாத்திரம் இல்லை, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நம்முடைய இளவரசி அவர்கள் 1995 ஏப்ரல் மாதம் 7 சிபிஐ என்கொயரி வேண்டும் என்று அப்பொழுது எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பாக திமுக கேட்டார்கள். அன்றைக்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்தார்கள். அதுக்கு என்ன சொன்னார் என்று சொன்னால், பதில் ஏதோ சிபிஐ என்றால் அவர்கள் ஏதோ நேர்மையாக தேவலோகத்திலிருந்து இறங்கி வந்தவர்கள் போலவும் அவர்கள் தவறே செய்யாதவர்கள் போலவும் இங்கே மாண்பு உறுப்பினர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், தமிழ்நாட்டு காவலர் மீது எங்களுக்கு நம்பிக்கை உண்டு என்று அவர்களே அந்த மன்றத்திலே பேசியிருக்கிறார்கள். ஆனால் அவரை தெய்வம் என்றும் அவர் முதலமைச்சர் என்றும் அவரால் தான் முகவரி செய்யப்பட்டேன் என்றும் பேசிக் கொண்டிருக்கிற எதிர்கட்சி தலைவர்கள் இப்பொழுது சிபிஐ என்கொயரி வேண்டும் என்று ஜனநாயக கடமை ஆற்றாமல் வெளியே போய் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டு காவல்துறை மீது தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு நிரம்ப நம்பிக்கை இருக்கிற காரணத்தினால்தான் சிபிசிஐடி என்கிற அந்த என்கொயரி போட்டிருக்கிறாங்க. உண்மை வெளிப்படும், யாராக இருந்தாலும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் கடுமையான நடவடிக்கை எடுப்பார்கள், இதை வைத்துக் கொண்டு அரசியல் செய்யலாம் என்று நினைக்கிறார்கள், அது தமிழ்நாட்டு பொதுமக்கள் மீது எடுபடாது.